RRB assistant paper solve பண்ணிட்டு இருக்கோம் 2019 ல வந்த क्वेश्चन 7 people A B C D E F and G live in a 7 floor building 7 மாடி கட்டடத்துல 7 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க where the topmost floor is numbered 7 and the bottommost floor is numbered 1 அதாவது பொதுவா ground floor 0 னு கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்கல ground floor number 1 அடுத்து ரெண்டாவது அப்படி 7 floor 7 நம்பர் கொடுத்துருக்கோம்னு தெளிவா சொல்லிட்டாங்க சரியா Two people are living between B and C. Data குடுக்குறாங்க. B க்கு C கடையில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க B ரெண்டு பேர் விட்டு C இருக்கலாம். இப்போ B க்கு C கடையில் ரெண்டு பேர் இருக்கா B தான் மேல இருக்கணும் C கீழ இருக்கணும் அவசியம் இல்லை. மாத்தி கூட வரலாம். எப்படி C மேல இருக்கலாம் கீழ என்ன B இருக்கலாம். சோ ரீசனிங்லயே ஃபுல்லா ஆல் தி கேसेस எடுத்து கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணா சமந்துரும். சரி. அடுத்து B lives just above A. A க்கு இமிடியேட் அபோல தான் B இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப A இங்க போட்டுக்குவோம். சரியா? இங்க A போட்டுக்கலாம். சரியா? B lives just above A. அடுத்து என்ன சொல்லலாம்? Not more than 3 people are living above A. அடுத்து பாயிண்ட் என்ன சொல்றாங்க? Not more than 3 people are living above A னா A க்கு மேல 3 பேருக்கு மேல இல்லன்றாங்க. இந்த கேஸ்ல ஓகே. இங்க ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க. மேல மிஞ்சி போனா மேக்ஸிமம் 3 பேர் தான் வர வாய்ப்பு இருக்கு. இதுல பாருங்க. இங்க ஏற்கனவே நம்ம டயகிராம்ல 4 பேர் இருக்காங்க. Not more than 3. அப்ப என்ன அர்த்தம்? 0 1, 2, 3 people ஏக்கு மேல இருக்கலாம் 4 பேர் வர முடியாது 3 வரை இருக்கலாம் அப்போ இந்த கேஸ் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கிட்ட இருக்கிற இந்த கேஸ் தான் கரெக்ட் பி தான் மேல இருக்கார் சி தான் மேல கீழே இருக்காருங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ரைட்டா சரி அடுத்து டி இஸ் லிவிங் இப்போ இந்த மூணு கேஸ் இருக்கு பாருங்க 0 1 2 3 இந்த வார்த்தை இருக்கு பாருங்க நாட் மோர் தேன் 3 அப்ப அதை நான் யூஸ் பண்ணி நான் எழுதுனேன்னு வைங்க இப்போ ஏக்கு மேல ஒருத்தர் இருக்கார் அவரை நான் எடுக்க முடியாது அப்ப 0 கேஸ் இங்க இல்ல 1 2 3 கேஸ் இருக்கு அப்ப ஏக்கு மேல ஒருத்தர் இருக்கார் நான் அஸ்யூம் பண்ணா இங்க பி போட்டுக்கலாம் இங்க ஏ போட்டுக்கலாம் ஏக்கு அப்புறம் இங்க ஒரே ஒரு கேப் இருக்கு அப்புறம் என்ன சி இருக்கறார் சரியா அடுத்து கீழ மூணு பேர் யார் வர்றாங்க தெரியாது நம்ம அப்புறம் பார்க்கலாம் அடுத்து இங்க ஏக்கு மேல ஒருத்தர் இருக்காரா அடுத்து ஏக்கு மேல நம்ம ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச்மென்ட் கொடுக்கலாம் இங்க ஒரு கேப் இருக்கு அடுத்து என்ன சி இருக்காரு அடுத்து கீழ ரெண்டு பேர் கேப் இருக்கலாம் அடுத்து ஏக்கு மேல மூணு பேர் இருக்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணா ஏ இங்க இருப்பாரு பி இங்க இருப்பாரு மேல ரெண்டு கேப் ஏக்கு அடுத்து ஒரு கேப் விட்டு சி இருக்கிறார் சரியா இந்த மூணு கேஸுமே இதுல வந்துருது நாட் மோர் தேன் த்ரீங்கிற அந்த வார்த்தையில இருந்து சரியா அடுத்து டி இஸ் லிவிங் ஆன் அன் ஈவன் நம்பர்டு ஃப்ளோர்னு சொல்றாங்க டி வந்து 2 4 6 இதெல்லாம் இருப்பாருன்னு சொல்றாங்க டி 2 ல இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு 4 ஏற்கனவே ஃபுல் ஆயிடுச்சு இங்க 6 ஏற்கனவே ஃபுல் ஆயிடுச்சு அப்போ நான் இங்க டி எங்க தான் போட்டாலும் வேற வழியே கிடையாது இந்த கேஸ்ல வந்தீங்கன்னா ரெண்டாவது ஃப்ளோர் காலியா இருக்கு நாலாவது ஃப்ளோர் காலியா இருக்கு ரெண்டு இடத்துல அவருக்கு டீக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இங்க இப்போ எழுதி வைப்போம் அப்புறம் பார்ப்போம் அடுத்து என்ன இங்க 2ல சி இருக்காரு 4ல ஏ இருக்காரு 6ல வேணா டி போட்டு வரலாம் போட்டு வைக்கலாம் வேற வழியே கிடையாது ரைட் ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல அது ஒண்ணுதான் இருக்கு அடுத்து போவாங்களா அண்ட் லிவ்ஸ் இமிடியேட்லி அபோ ஜி அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க ஜிக்கு மேல இருக்காரு இமிடியேட்லி அபோ ஜி அப்போ இங்க டி இருந்தா இங்க நான் ஜி போட்டுக்கலாம் இமிடியேட்லி அபோ ஜி டி இருக்காரு இங்க பாருங்க இங்க டி இருந்தா இங்க ஜிக்கு இடம் இல்ல ஓகே அப்போ இங்க டி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இங்க டி இருந்தா இங்க ஜி இருக்கலாம் சரியா அப்ப ஜி எங்க போட்டுக்கும் அடுத்து இங்க கேஸ்க்கு வாங்க ஒரே ஒரு கேஸ் இருந்தது ஆனா கீழே ஜிக்கு இடமே இல்ல அப்ப என்ன அர்த்தம் இந்த கேஸ் நம்ம கன்சிடரேஷன்ல இல்ல ஓகே இந்த ரெண்டு கேஸ் தான் இருக்கு நமக்கு அதுல ஏதாவது ஒன்னு டிசைட் பண்ணா போதும் அடுத்து என்ன எஃப் இஸ் நாட் லிவிங் ஆன் ஃப்ளோர் 5 எஃப் வந்து அஞ்சாவது ஃப்ளோர்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க எஃப் இஸ் லிவிங் அபோ இன்ற பார்த்த சொல்றாங்க பாருங்க எஃப் இஸ் நாட் ஆன் 5th ஃப்ளோர் எஃப் இஸ் லிவிங் அபோ இ இமிடியேட்லி அபோ இன்னு சொல்லல இ கீழே இருக்காரு எஃப் மேல எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்படி பார்க்கும்போது இங்க ரெண்டே ரெண்டு இடம் தான் இருக்கு அப்ப இ கீழே இருக்காரு எஃப் மேல இருக்காருன்னா கண்டிப்பா இ எங்கதான் போட்டாங்கன்னு எஃப்க்கு இங்க ஒரே ஒரு இடம் தான் இருக்கு மாத்தி போடலாம்னா மாத்தி போட முடியாது என்ன சொல்றாங்க எஃப் வந்து கண்டிப்பா எங்க இருக்காரு நாட் லிவிங் ஆன் தி 5th ஃப்ளோர் கரெக்டா இப்போ இப்போ எஃப் எஃப் இங்க போடலான்னு பார்த்தா நாட் லிவிங் ஆன்னு சொல்லிட்டாங்க சரி நான் எஃப் இங்க போடலான்னு பார்த்தா இக்கு இங்க போட வேண்டியிருக்கும் ஆனா என்ன சொல்லிட்டாங்க எஃப் இஸ் லிவிங் அபோ இன்னு சொல்றாங்கன்னு எஃப் இஸ் லிவிங் பிலோ இன்னு வருது அப்போ இந்த கேஸும் நமக்கு கிடையாது ராங் முடிஞ்சது அப்ப மறுபடியும் இங்க வரலாம் பாருங்க இந்த கேஸ்ல வாங்க எஃப் இஸ் நாட் லிவிங் இன் தி 5th ஃப்ளோர் ஓகே ஃபாலோ பண்ணிடலாம் எஃப் இஸ் லிவிங் அபோ இ எஃப் இங்க இருக்கணும் இ இங்க இருக்கலாம் ரெண்டு கேப் கரெக்டா ஃபில் பண்ணவா சோ இதான் நம்ம கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் 7 பேர் 7 ஃப்ளோர்ல கரெக்டா அரேஞ்ச்மெண்டோ இப்போ நம்ம क्वेश्चन ஸ்கில் உள்ள क्वेश्चंस 5 क्वेश्चन கேட்டிருக்காங்க அந்த 5 क्वेश्चन நம்ம ஆன்சர் பண்ணுவோம் சரியா இப்போ நம்ம அரேஞ்ச்மெண்ட் ஸ்கில் உள்ள 5 क्वेश्चंस ஆன்சர் பண்ணுவோம் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்க எழுதி வச்சிருக்கோம் பாருங்க 7 ஃப்ளோர்ல ஒவ்வொருத்தர் எந்தெந்த ஃப்ளோர்னு எழுதி வச்சிருக்கேன் இப்போ ஆன்சர் பண்ணலாம் Who is living above B? B க்கு மேல யார் இருக்கா பாருங்க B க்கு மேல F சரியா ஆப்ஷன் A அடுத்து
How many people are living between A and D? A-D கடையில் எத்தினை பேர் இருக்காங்க? 2 பேர். சரியா. Option B. As many people are living above E as living below. அதாவது, as many people are living above E எத்தினை 3 பேர். இப்போ, இந்த question இப்படி இருக்கிறுதுவிட, வேறு மாறி புரிந்துக்கிறேன் இந்த சம் என்ன கேட்கிறாங்கள் புரியும் பாருங்க. இப்போ, as many people are living above A as, அப்படினா, A-க்கு மேல் 2 பேர் இருக்காங்க. சரியா. As living below, என்ன பொண்ணும்? C பொண்ணும். C கில் 2 பேர். A-க்கு மேல் 2 பேர். அது மேல் C கில் 2 பேர் இருக்காங்கன்ற மாறி C பொண்ணும். இங்க A இருந்தா இங்க C வந்திருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்துறாங்க பாருங்க. As many people are living above E. Above E எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. கீழ 3 பேர் உள்ள ஆளும் E தான். சரியா. அதனால இங்க ஆன்சர் என்ன வரும்? EA வந்துடும். அப்ப என்ன ஆப்ஷன் போடணும்? E தான் ஆன்சர். ஆப்ஷன்ல E தான். சரி. அடுத்து find the odd one out. FB neighbors பாருங்க பக்கத்து பக்கத்து பில்டிங். அடுத்து AE என்ன? பக்கத்து பக்கத்து ஃப்ளோர். அடுத்து AB அதுவும் அடுத்தடுத்த ஃப்ளோர். DE பாருங்க ஒரு ஃப்ளோர் ஸ்கிப் பண்ணிருக்கா இவர். ரெண்டாவது ஃப்ளோர் நாலாவது ஃப்ளோர். அப்ப இது என்னது? இதான் ஆட் ஒன். மத்தெல்லாம் பக்கத்து பக்கத்து ஃப்ளோர். அடுத்து ஹூ இஸ் லிவிங் இமிடியட்லி பிலோ சி. சரியா. சிக்கு கீழே யார் இருக்கா பாருங்க? டி தான். செகண்ட் ரைட்டா. சிக்கு கீழே டி இருக்கிறார். அதனால ஆப்ஷன் சி. சரியா. டி உள்ளது ஆன்சர். சம் சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணணும். பசுல ரொம்ப பக்கவா கரெக்டா என்ன கேசஸ் இருக்குன்னு பாக்கணும். நிறைய கேசஸ் இருக்குமே கொடுப்பாங்க. அந்த கேஸ் இருக்கிற பார்த்தோன்னா இன்னொரு டயக்ராம் போட்டீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். சரியா. தெளிவா குழப்பெல்லாம் முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.